நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, கோவில்களில் நம்மளோட வீட்டில் எப்படியெல்லாம் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறுகளே அவங்களுக்கு வந்து சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிடுது. அப்போ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம முன்னோர்கள் நம்மளோட பாரம்பரியத்தில் நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி வழிபாடு பண்ணலாங்கன்னு நீங்கள் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் மண் அகலில் தான் தீபம் ஏற்றுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கோணம் மாதிரி, அதாவது வாசல் நிலவாசலுக்கு வெளியில் முக்கோணம் மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு முக்கோணம் இருக்கும், மாடம்னு சொல்லுவாங்க, விளக்கு மாடம்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு மாடத்தில் தான் ரெண்டு விளக்கு வச்சுருப்பாங்க. இதுதான் நம்மளோட பாரம்பரியமான விஷயம். ஆனால் இன்றைக்கி தேங்காயில் விளக்கு போடுறீங்க, எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறீங்க, நெல்லிக்காயில் விளக்கு போடுறீங்க, இது எல்லாமே அதே மாதிரி எண்ணெய்களாக மாற்றி போடுறது, இதெல்லாமே வந்து இது வந்து வழிபாட்டுக்குரிய விஷயமே கிடையவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் தகர்க்கப்படும், பண வரவு வரும், கடன்கள் அடையும், திரும்ப திரும்ப நகையை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறீங்களா, அடகு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இந்த நிலை எல்லாமே மாறுவதற்குண்டான வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த வழிபாடை நான் சொல்லக்கூடியதை சிறப்பாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் தீபம் அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக குறைந்த காலங்களுக்குள்ளே ஒரு 20-25 ஆண்டுகளுக்குள்ளே வந்த விஷயந்தான். இதெல்லாம் தவிர்த்துருங்க. நெல் எலுமிச்சங்கனியை வந்து டயரில் கூட கொடுக்கறது, அதாவது ஒரு வண்டிக்கெல்லாம் கொடுக்கறது கூட தவறுன்னு நான் சொல்வேன். ஏன்னா அது வந்து ஒரு அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது நம்ம உணவுக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் நசுக்கி வேஸ்ட் பண்ணுறது, எதையுமே அதை வந்து நம்ம வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனாலலாம் எந்த திருஷ்டியும் போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் தீபம் துர்கைக்கு கூட நீங்கள் தவிர்க்கிறது சிறப்பு. ஏன்னா ஒரு அகலில் ஒரு நல்லெண்ணெய் தீபம், சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஒன்றே ஒன்று போடுங்க, அல்லது ஒரு வந்து ஒரு நெய் தீபம் போடுங்க, இல்லை வசதி வாய்ப்புகள் இருக்கா 6 போடுங்க, 5 போடுங்க, 4 போடுங்க. அது எண்ணெயிலேயோ எலுமிச்சு அதாவது நெய்யிலேயோ இருக்கிறது சிறப்பு. ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை புளிஞ்சு விட்டுட்டு அதை திருப்பி போடுறதெல்லாம் அது நல்ல விஷயம் கிடையாது. அது போலவே கூடுதலாக வீட்டில் இந்த தீபத்தை, இந்த எலுமிச்சம்பழம் தீபம்லாம் போடாதீங்க. இந்த நெல்லிக்காயை கட் பண்ணி போடுற தீபம், இதெல்லாம் வந்து இப்போலாம் புதுமையாக நம்ம செய்கிற விஷயங்கள், அதெல்லாம் தவிர்த்துருங்க. கூடுதலாக தேங்காயை உடச்சி போடுறது, அதாவது பூசணிக்காயை உடச்சி போடுறது, இது ரெண்டு விஷயம். பூசணிக்காய் தீபம் ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போடலாம். பைரவர் கோவிலுக்கு ரொம்ப தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து ஒரு ரொம்ப நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம்னா ஒரு பூசணிக்காயை அறுத்து போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அடிக்கடி இந்த பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம் இதெல்லாம் தவிர்த்துருங்க. அது போலவே இந்த எள்ளு வந்து மூட்டை கட்டி நீங்கள் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் ஒரு தவறான அமைப்பு. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கோவில்களில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு கோபுரம் மாதிரி கட்டுறது, வீடு புதுசாக கட்டுறவங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உங்கள் வாழ்க்கையில் சரிவுகளை தான் கொடுக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் கோபுரம் மாதிரி வச்சு கட்டக்கூடாது, நிறைய தீபங்கள் ஏற்றக்கூடாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நிறைய பூஜை படங்கள் வைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நிறைய படம் வச்சுட்டா உங்களுக்கு நிறைய, அதாவது நான் பார்த்துருக்கேன், 10 பெருமாள் படம் வச்சவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், 10 பெருமாள் படம் வச்சா கோடி ரூபாயெலாம் வந்துடாது. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதற்கு நியாயமான பணம் நமக்கு கிடைக்கும். திடீர் பணம் நமக்கு வருதுன்னா திடீர்னு அது போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதனால் படிப்படியான வளர்ச்சி தான் நமக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றுறவங்களை இருந்தால் தவிர்த்துருங்க. கூடுதலாக நான் சொல்லுவேன், இந்த எலுமிச்சம்பழத்தை கூட நீங்கள் கொத்து வேஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த சாமியும் அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கல. நான் வந்து ஒருவேளை நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு என்ன திடீர்னு அம்மா வந்து இப்படி மாற்றி சொல்கிறாங்களேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. இதிலெல்லாம் நல்ல இந்த உள்ள கருத்துக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நம்ம உணவுக்காக நம்ம சாப்பிட ஒரு ஜூஸாக குடிக்கிறதுக்காகவும் நம்ம ஒரு சாதமாக செஞ்சு சாப்பிட்றதுக்காகவும் செஞ்ச அதாவது படைக்கப்பட்ட ஒரு பொருளை போய் வேஸ்ட் பண்ணி ஒரு 108 எலுமிச்சம்பழம் மாலையை போட்டு நீங்கள் வேண்டுறதுனால மட்டும் உங்கள் தெய்வம் உங்களுக்கு கொடுத்துருப்பா, அது அடுத்த நாள் அப்படியே வேஸ்ட்டாக போகுது. எதையுமே நம்ம வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த பொருளையும் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயம், வேஸ்ட்டான எந்த விஷயமும் நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது போல் தீபம் ஏற்றுறவங்கள தான் இதெல்லாம் மாற்றி பாருங்கள். இதனால் ஒன்றும் உங்களுக்கு எந்த சாமியும் உங்களை தண்டிச்சிடாது. தைரியமாக ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஏன்னா நம்மளோட முன்னோர்களோட வழிபாட்டில் பார்த்திங்கன்னா
ஒரு வீட்டுக்கு வெளியில் நிலவாசல்ல ரெண்டு தீபம் எரியும், வீட்டுக்குள்ளே ஒரு குத்து விளக்கு எரியும், இது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சில உருவ வழிபாடுகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நிறைய படங்கள், அதுக்கப்புறம் நம்ம போகிற கோவிலெலாம் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்து அடுக்கிறது. இதனாலலாம் எந்த பலனும் கிடைக்காது. சிம்பிளான பூஜை, நேர்மையான நிறைவான மனநிலையில் மற்றவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இது போல் நல்ல எண்ணங்களை வளர்த்தும் போது நிச்சயமாக நீங்களும் சிறந்த மனிதராக, மனசை மனதால் பணத்தால் மட்டும் கிடையாது, மனசாலேயும் நிறைவான ஒரு மனிதராக வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.